வெல்கம் டு இன்ஃபோ கேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ பற்றியும், இந்த காலேஜ்லேருந்து நம்ம லேட்டர் இன்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கனையும், அந்த கோர்ஸில் வந்து நம்ம லேட்டர் இன்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணோன்னா மினிமம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து தேவைப்படும் அப்படின்னு கம்யூனிட்டி வைஸாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்க போடிநாயக்கனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. இந்த காலேஜை பொறுத்தவரையில் இது ஒரு நான் அட்டானமஸ் காலேஜ் நண்பா. இந்த காலேஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2012 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸுக்கு ஒரு டெம்பரரி பில்டிங்கில் வச்சு தான் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கலாபாண்டியன் பாலிடெக்னிக்கில் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 வந்து இந்த காலேஜுக்குன்னு பெர்மனன்ட் பில்டிங் வந்து கட்டிட்டாங்க. அப்புறம் இந்த காலேஜிலேருந்து நம்ம லேட்டரல் இன்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா CE, CS, EC, EEE அப்படின்னு மொத்தமாக ஒரு 4 கோர்சஸ் வந்து நம்ம லேட்டரல் இன்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பொறுத்தவரையில் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இந்த காலேஜில் படிக்கணும்னா ஆவரேஜாக ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ளே தான் வரும். 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து கண்டிப்பாக ஆகாது, கவர்மெண்ட் ஃபீஸு தான். அப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இந்த காலேஜில் இருக்குது. ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ண போகும்போது மட்டும் 9,700 ப்ளஸ் 5,000 கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 5,000 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டெபாசிட் அமௌண்ட். இந்த 5,000 ருபீஸை வந்து நீங்கள் காலேஜ் முடிச்சு, ஃபைனல் இயரில் காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. முதல் வருஷத்தை தவிர்த்து அதுக்கு அடுத்தடுத்த வருஷத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து 9,700 மட்டும்தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் ஆட்டு. இதை தவிர்த்து மெஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2,000 ரூபாய்க்கு உள்ளே தான் வரும், 2,000 ரூபாய்க்கு மேலே வர்றதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். அடுத்து ஸ்காலர்ஷிப்ஸ் பொறுத்தவரையில் கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசி, எஸ்சி, எஸ்டி ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் எந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எல்லாம் எலிஜிபிளோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம லேட்டரல் இன்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த காலேஜில் சீட் கிடைக்கணும்னா ஆவரேஜாக மினிமம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் கம்யூனிட்டி வைஸாக மினிமம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் கிடைக்கும்னு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் பார்த்துடலாம். சிவில் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இப்போ ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 88% இருந்தாலே உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது பிசிஎம் கேட்டகரி பொறுத்தவரையில் மினிமம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 94% மேலேயாவது இருந்தாகணும், அப்போ தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பிசி கேட்டகரி பொறுத்தவரையில் 89% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எம்பிசி வி கேட்டகரி பொறுத்தவரையில் ஒரு 90% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரி பொறுத்தவரையில் ஒரு 91% இருந்தால் தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எம்பிசி அப்புறம் எஸ்சிஏ அப்புறம் எஸ்டி கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 94% மேலே உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும், அப்போ தான் அந்த காலேஜில் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒரு 90% வந்து மினிமம் இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து சிஎஸ் கோர்ஸ் பொறுத்தவரையில் நீங்கள் இப்போ ஓசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 89% இருந்தால் தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 91% வந்து மினிமம் வச்சுருந்தால் தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 89% ஆவது மினிமம் எடுத்தாகணும். அடுத்து எம்பிசி வி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஒரு 90% வந்து மினிமம் வச்சாகணும். எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 91% வந்து மினிமம் வச்சாகணும். அடுத்து எம்பிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா மினிமம் வந்து 95% மேலே கண்டிப்பாக இருந்தாகணும். எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 91% மேலே இருந்தாகணும். எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 90% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 94% மார்க் வச்சாகணும், 94 மேலே இருந்தால் தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது இசிஇ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 89% வந்து மார்க் எடுத்தாகணும். அடுத்தது பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 91% வந்து மார்க் எடுத்தாகணும். பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 88% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எம்பிசி வி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 90% மார்க் இருந்தாகணும். எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 91% மினிமம் மார்க் இருந்தாகணும். எம்பிசி கேட்டகரி பொறுத்தவரையில் மினிமம் வந்து 95% மேலே கண்டிப்பாக மார்க் எடுத்தாகணும். எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒரு 93% மேலே வந்து உங்களுக்கு மார்க் இருந்தால் மட்டும்தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் 89% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா
மினிமம் 95% கண்டிப்பாக வச்சாகணும். அடுத்து லாஸ்ட்டாக த்ரிபிளி டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையில் நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மினிமம் வந்து கண்டிப்பாக 90% மார்க் இருந்தாகணும். பிசிஎம் கேட்டகரி பொறுத்தவரையில் மினிமம் வந்து 95% மேலே மார்க் இருந்தாகணும். அடுத்து நீங்கள் இப்போ பிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 88% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எம்பிசி பி கேட்டகரி, எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரி, இந்த எல்லா கேட்டகரிக்குமே கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து ஒரு 90% மார்க் வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 91% மார்க் வச்சுருக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரி பொறுத்தவரையில் மினிமம் வந்து 94% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அப்போ தான் உங்களுக்கு த்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டில் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நண்பா. இதை மாதிரி இன்னும் நிறைய விஷயம் வந்து நம்ம லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் நண்பா. மேலும் இதை மாதிரி லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.